குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராசா கோவிந்தசாமி. ஒன் டே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆஃப் எஃபெக்டிவ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் டிஜிட்டல் கிளாஸ் ஃபார் ஸ்கூல் டீச்சர்ஸ். இது ஒரு 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 சின்ன ஒரு ஒர்க் ஷாப்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு ட்ரைனிங்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லாருமே வந்து எல்லா ஸ்கூலில் எல்லா காலேஜ்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் கிளாஸை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த ட்ரைனிங்கில் பார்க்க போகிறோம். நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது ஒரு ட்ரைனிங் நடத்துறதுக்கு இன்றைக்கி டிஜிட்டலில். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இன்னும் ட்ரெயின் ஆகலை, ட்ரைனிங் கொடுக்கல இன்னும் யாரும் நமக்கு. ஏன்னா நார்மல் டீச்சிங்க்கும் டிஜிட்டல் வே ஆஃப் டீச்சிங்க்கும் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு லைவ் செஷன் மாதிரி. கூடவே இப்போ ஏன் இது தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கே தெரியும் அந்த COVID-19 எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மூடிட்டுருக்காங்க. ஆனால் பசங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கிளாஸ் எடுக்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் எப்படி நம்மளை சர்வே பண்ணிக்கிறது, எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எஃபெக்டிவாக ஒரு டீச்சிங்கை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த டேவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போவோம், என்னென்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒன் டே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆன் ட்ரைனிங் ஆஃப் எஃபெக்டிவ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் டிஜிட்டல் கிளாஸ் ஃபார் ஸ்கூல் டீச்சர், இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா இ கிராஃபிக் சொல்யூஷன் இன்ஸ் கிருஷ்ணகிரி, கூடவே லேர்ன் டு தமிழ் சேனலோட ஜாயின் பண்ணி இந்த வீடியோ டியூட்டோரியலை ப்ரிப்பேர் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டியூட்டோரியலை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஆர்கனைசேஷனோட ஜாயின் பண்ணி தான் இதை வந்து நம்ம பண்ணிட்டு வரோம். என்ன அஜெண்டா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் கைட்லைன் என்னென்ன இருக்குது, என்னென்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஒரு டிஜிட்டல் டீச்சிங்கை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கூகுள் மீட்டை வந்து எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிளாக் போர்டு டீச்சிங்கை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கூடவே வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூகுள் மீட்டில் வந்து அதை எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் HRD மூலிமாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா நமக்கு இது மினிஸ்டர் ஆஃப் HRD மூலிமா தான் இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏன்னா எல்லா ஸ்கூல் புக்லேயும் வந்து QR கோடு இருக்குது, அந்த கோடை வச்சு எப்படி வந்து ஒரு லெக்சரை வந்து பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கியுடைய சினாரியோவை நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் கைட்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல டிஜிட்டல் கிளாஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு டிஜிட்டல் கிளாஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் இல்லாமல் நம்ம டிஜிட்டல் கிளாஸை ஹேண்டில் பண்ண முடியாது. சரி, ரெண்டாவது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு டிஜிட்டல் கிளாஸினுடைய அடுத்த ஒரு முக்கியமான சாராம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நாம் கிளாஸை ப்ரெசென்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை கிளாஸை கவனிக்கிறவங்களானா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்டு தேவை. கண்டிப்பாக வந்து ஒரு PC, ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு டேபு இல்லை ஒரு மொபைல் ஃபோன் ஏதாவது ஒன்று வேணும். இன்டர்நெட் கனெக்ஷன் உடன் இந்த 4 காம்போனண்ட்டில் ஏதாவது ஒரு காம்போனண்ட் இருந்தால் நமக்கு வந்து போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இன்னமும் கூட வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிராமங்களில் ஒரு சரியான அளவுக்கு இன்டர்நெட் போய் சேரலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன், இன்னும் வந்து 3G கனெக்ஷன் கூட முழுசாக சில டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போடுற அளவுக்கு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த கான்செப்டான அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கனெக்ஷன் டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா டைலப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டைரக்ட் மொபைல் கனெக்ஷன் தான், இன்னொன்று மொபைல் பேஸ்டு ஹாட்ஸ்பாட்டுன்றாங்க, இல்லை ஹோம் பேஸ்டு வைஃபை கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைலப் கனெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபோன் கனெக்ஷன் வழியாக நாம் ஏதாவது ஒரு கம்பெனிக்கிட்ட என்ன பண்ணியிருப்போம்னா இன்டர்நெட் வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம்.
அப்போ அந்த இன்டர்நெட்டுக்கு வந்து நம்ம கேபிள் போட்டு வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, அதாவது ஏடிஎஸ்எல் லைன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஎஸ்எல் லைன், டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன்னு அப்படின்னு வந்திருக்கு இப்போ, இல்லை அசிங்க்ரோனஸ் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனுன்னு கொடுக்குறாங்க. இதை வந்து ப்ராட்பேண்டுன்னு சொல்லுவாங்க, பிஎஸ்என்எல் கனெக்ஷனில் அந்த கனெக்ஷன் வாங்கிக்கலாம். இது வந்து டைலப் கனெக்ஷன் வழியாக கிடைக்கிது. ஹோம் பேஸ்டு பிளான் பிஎஸ்என்எல் வாங்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் காஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஹோமுக்கு கிடைக்கும். அன்லிமிட்டட் பேக்ஸு நிறைய இருக்குது. இது வந்து டெய்லி யூசேஜுக்கு தேவையாக இருக்கும். ரெண்டாவது கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இருக்கக்கூடியது பார்த்தோம்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்டுன்றாங்க. என்ன சொல்ல, மொபைல் ஹாட்ஸ்பாட்டு, சாரி டைரக்ட் மொபைல் கனெக்ஷன். இது வந்து ஃபோனுக்கு நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இருக்கிற 3G டெக்னாலஜியோ 4G டெக்னாலஜியோ ஆன் ஆஃப் மூலிமா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ். இப்போது நான் டிஃப்ரெண்ட்டு கம்பெனிஸ் வந்து தராங்க, நிறைய வந்து பார்த்தோம்னா பர் டேக்கு வந்து 1.5 GB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சில இது வந்து பார்த்தோம்னா நம்ம சில கம்பெனி 2 GB தராங்க. எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேக் போடணும். இந்த மொபைல் கனெக்ஷன் வாங்கும்போது ரெகுலராக டெய்லி 1.5 GB பேக் ஒன்று போடணும், கூடவே 1 மந்த்துக்கு 20 GB 30 GBன்னு தராங்க சில கம்பெனிஸ். அதை டாப்அப் பண்ணி விட்டுருணும். அப்போ என்ன மீனிங் ஆகுனா, எனக்கு டெய்லி பேக்கை தீர்ந்து போச்சுன்னா எதுலேருந்து எனக்கு டேட்டா எடுத்துக்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 20 GB 30 GB பல்க்லேருந்து எனக்கு வந்து டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தலாம். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா மொபைல் பேஸ்டு ஹாட்ஸ்பாட். இப்போ சில பேர் என்ன இருப்பாங்கன்னா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒன்று தான் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து 4-5 குழந்தைங்கள் இருக்கும். இப்போ 4-5 குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேருந்து பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதை தான் என்ன சொன்னால் மொபைல் பேஸ்டு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தோம்னா நிறைய டேட்டா தேவை, ஏன்னா இந்த மல்டிபிள் கனெக்ஷன்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடியது. கூடவே பார்த்தோன்னா ஹோம் பேஸ்டு வைஃபை கனெக்ஷன் அப்படின்னாங்க. இப்போ இந்த ஹோம் பேஸ்டு வைஃபை கனெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கனாக்கா லீஸ் லைன் கொடுக்குறாங்க. அந்த லீஸ் லைனில் வச்சு நம்ம ஒரு வைஃபை ரவுட்டர் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைலப் கனெக்ஷனில் வைஃபை ரவுட்டரை ஜாயின் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ஷனோ இல்லை மொபைல் பேஸ்டு ஹாட்ஸ்பாட்டோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, நமக்கு ஃபோன் கால் வந்துருச்சுன்னு வைங்க, வாய்ஸ் கால், டேட்டா பேக் சர்வே ஆக டேட்டா பேக் சென்ட் ரிசீவ் நின்று போயிடும். அப்போ டேட்டா பேக் சென்ட் ரிசீவ் நின்று போச்சுன்னா நம்ம குழந்தைங்களோ இல்லை நாமளோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் வீடியோ போயிருக்கோம். அப்போ அந்த வீடியோ டேட்டா வராதனால ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன நடக்கும், பஃபர் ஆகாது, டேட்டா வராது நமக்கு. அந்த பர்டிகுலர் மினிட்டு அந்த வீடியோ வந்து என்ன போயிடும், பார்க்க முடியாது. இது வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இதில் அடுத்த ஒரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டெக்னாலஜியில் நிறைய மொபைல் ஃபோனில் வந்து என்ன இருக்குன்னா, நிறைய ஆடு வந்து பசங்க கேம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கேமு இல்லை நம்ம தெரியாமல் ஒரு தேவையில்லாமல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்பைவேர்ஸ் நிறைய ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஒரு நெட்டு இல்லை கனெக்டிவிட்டியில் இருந்தால். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஷேரிங் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணாங்க, மொபைலில் பார்த்துட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து ஆட் வந்துடும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு சிக்கல், அதுவும் ஒரு பிரச்சனை. இதை பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கும் கூட தான். இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்க்ரீன் ஷேரிங் மெத்தடில் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ ஸ்க்ரீன் ஷேரிங் மெத்தடில் வரும்போது அந்த ஆடு நமக்கு பார்த்துட்டுருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்துடும். அப்போ என் ஃபோனில் வரக்கூடிய ஒரு பாப்அப் மெசேஜு எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். அப்போது ஒருவேளை தேவையில்லாத பாப்அப் எனக்கு வந்துருச்சுன்னா அந்த கண்டென்ட்டை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆகிடும். அது வந்து நமக்கு ஒரு மன சங்கடத்தையே ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடைமுறை சிக்கல் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது இன்டர்நெட்டு தான் வந்து இதனுடைய மிகப்பெரிய பிரைமரி. அப்போ அந்த இன்டர்நெட்டில் ஃபோன் பேசும்போது கண்டிப்பாக டேட்டா வராது. சில டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்பேமு இல்லை ஆட் பேஜ் ஓப்பன் ஆகும்போது அது வந்து என்னென்னா டெலிகாஸ்ட் ஆர ஆரம்பிச்சிடும் மற்றவங்களுக்கு.
ஏன்னா இது லைவ் அப்படின்னும்போது என்ன ஆகுனா நான் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் போய் சேர ஆரம்பிச்சிருது அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, இதெல்லாம் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம் சினாரியோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறாங்க. ப்ராட்பேண்டு இது டைலப் பண்ணது, 3G 4G, 4G LTE அப்படின்னுலாம் இருக்குது. இந்த 4G 4G LTEக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 4G விட 4G LTE வந்து ரொம்ப குவாலிட்டி வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணோம், நல்ல ஸ்பீட் அதிகம் 4G விட. ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த வீடியோ குவாலிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 4G 4G LTEக்குமே. இன்றைக்கி மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்கெல்லாம் ஒரு 50% வந்து என்னது 4G LTEக்கு இருக்குது, மீதியெல்லாம் 4G தான் இருக்குது. சரிங்களா, அப்போ நல்ல ஓரளவுக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னு நான் நினச்சோம்னா, அந்த இன்டர்நெட் வந்து எனக்கு எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ப்ராட்பேண்டாக இருக்கணும், இல்லை நல்ல ஸ்பீடில் இருக்கக்கூடிய 3G இருக்கணும், அதர்வைஸ் 4G இருக்கணும். எவ்வளோ நெட்டு ஸ்பீடு எனக்கு தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். பொதுவாக வந்து பார்த்தோம்னாக்கா என்னுடைய வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து 800 KBPS கிலோ பிட்ஸ் பர் செகண்டுன்னு அந்த ஸ்பீடு இருந்தால் போதும். எனக்கு வீடியோ வர்றதுக்கு 1 MBPS இருக்கணும். அது ஜூமானா இருக்கட்டும், இல்லை கூகுள் மீட்டானா இருக்கட்டும். கூகுள் மீட்லேயே ரெண்டு இருக்குது, ஒன்று கூகுள் மீட் SDன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் வெர்ஷனு, இன்னொன்று HD வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. HD வந்து பேமெண்ட் பேஸில் வரக்கூடியது, SD வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மினிமம் எனக்கு என்ன ஸ்பீடு வேணும்னா 1 MBPS அப்லோடு டவுன்லோடு. நல்லா கவனிக்கணும், 1 MBPS அப்லோடு டவுன்லோடு டேட்டா லிமிட்ஸ் வந்து எனக்கு வேணும். இந்த ஸ்பீடு இருந்தால் தான் நமக்கு பஃபர் ஆகாமல் வீடியோ வந்து குவாலிட்டியாக தெரியும் அப்படின்றது தான் இதோடய மிக்க சாராம்சம். அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட் எனக்கு கனெக்டிவிட்டி கிடைச்சிருது. இப்போ நான் லேப்டாப்லேயோ இல்லை PC-லேயோ இல்லை டேப்லேயோ தான் நான் ப்ரெசண்ட்டோ இல்லை பார்க்கவோ போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜியாக தெரியும், ஒரு சப்ஜெக்டை நாம் கவனிக்கிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதிகபட்சமாக ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னலாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம எப்பவுமே வந்து ஒரு வீடியோ லெக்சர் பண்ணும்போது என்னென்னா கண்டினியூட்டி ரொம்ப லாங் டியூரேஷன் பீரியடெல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு 45 நிமிஷம்லேருந்து 50 நிமிஷம் வந்து ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து போதும், இல்லை ஒரு கிளாஸ் எடுத்தால் போதும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மானிட்டர்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா நான் LEDயோ அல்லது LCDயோ அல்லது பிளாஸ்மா அல்லது ப்ரொஜெக்டர் பேஸ்டு டிவைஸை தான், என்னது விஷுவல் டிவைஸை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் சார் நம்ம CRT நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். CRTன்றது பழைய டிவி மாதிரி வரக்கூடிய மானிட்டர், பழைய டிவி மாதிரி. எல்இடி LCDன்றது சின்னதாக வர ஸ்லிம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. CRT-ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேத்தட்ரே இருந்ததுனால நிறைய வந்து கண்ணுக்கு ப்ராப்ளம் வந்தது, அதனால் அதை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி யாருன்னா வீடியோ பழைய மாடல் வச்சுட்டு இருந்து யாருன்னா அந்த வீடியோ லெக்சருக்கு அதை பயன்படுத்தினுங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளத்தை நமக்கு வந்து டிப்ரெஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஸ்பிளேவில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி ஆஃப் வீடியோ தான். அப்போ எனக்கு குவாலிட்டி ஆஃப் வீடியோ வேணும்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ டெக்னாலஜி தான் வேணும். அதாவது வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா HDMI அப்படின்னு சொல்லுவாங்க. HDMI அப்படின்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்ட்ராக்டிவ் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஜிட்டல் வீடியோ இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. அப்போ என்ன அந்த மாதிரி ரீசண்ட் டெக்னாலஜி உள்ள அந்த டிவைஸஸை யூஸ் பண்ணுங்கலாம், பெட்டராக இருக்கும். பொதுவாக ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு ஸ்க்ரீன், நல்லா பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன், நல்லா பெட்டராக வந்து எனக்கு விஷுவல் வேணும் அப்படின்னா அதனுடைய ரெசல்யூஷன் வந்து மோர் தென், நான் சொல்கிறது ஒரு 1024 740 இல்லை 1024 860 இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறது இதை 1280x720 பிக்சல்ன்றது ரொம்ப குவாலிட்டியான வீடியோ அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க ஹை டெஃபினேஷன் 1080 பிக்சல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹை டெஃபினேஷன் வீடியோ. அப்போ என்னாகுனா நடத்துகிறத ஒரு சின்ன விஷயங்களை கூட ஈஸியாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எவ்வளோ குவாலிட்டி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது,
நம்ம எவ்வளோ குவாலிட்டி வீடியோவை பார்க்குறோமோ டேட்டா பேக்கும் அவ்வளோ சீக்கிரம் போகும்னு அர்த்தம். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னா வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு இருக்கக்கூடிய டூல்ஸ் என்னென்ன டூல் இருக்குது. பெரும்பாலும் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஜூமை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூகுள், அதாவது ஆக்சுவலாக கூகுள் ஹேங் அவுட்டை தான் இன்றைக்கி கூகுள் மீட் அப்படின்ட்டு சொல்கிறோம், அதை சொன்னாங்க. அதை தாண்டி நிறைய டூல் இருக்குது. லைஃப் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்கைப் இருக்குது, ட்விட்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஜாயின் டாட் மீன் ஒன்று இருக்குது, ஜெஸ்டி அப்படின்றது. இந்த ஜெஸ்டி அப்படின்றது என்னென்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் யாருனாலையும். அப்போ கூகுள் மீட்டு ஜூமில் எல்லாம் லிமிட்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக லிமிட்டேஷன் இருக்குது. என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம நீங்கள் கூகுள் மீட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்தோம்னா 100, அவ்வளோ பேர் தான் நீங்கள் எங்கேஜ் பண்ண முடியும். ஜூம்லேயும் எவ்வளோ தான் பண்ண முடியும்னா அதே 100 தான். ஆனால் கூகுள் மீட்டில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் மீட்டில் நீங்கள் அப் டு கண்டினியூவஸாக 12 hours வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஆனால் ஜூமில் வந்து 45 minutes வரைக்கும் தான் ஃப்ரீ. என்னது 45 minutes வரைக்கும், அதுக்கு மேலே என்னது ஃப்ரீ கிடையாது. மற்றது எல்லாமே பேமெண்ட் பேஸ்டு வெர்ஷன் தான். இது ஜெஸ்டியை தவிர மற்ற எல்லாமே பேமெண்ட். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கூகுள் மீட்டில் 2 versions இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடையாது. ஜூம்லேயும் ஃப்ரீ வெர்ஷனில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடையாது. இதுவே நீங்கள் வந்து பேமெண்ட்டு 1020 rupees நினைக்கிறேன் 1 month கூகுள் மீட்டில். அப்போ அந்த 1 month பேக்கை நீங்கள் போட்டு ரினியூ பண்ணிக்கணுங்கன்னா என்னாகுன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், லைவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்போ உதவும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒருவேளை திடீர்னு பையன் அந்த கிளாஸை அட்டன் பண்ணலை, இல்லை பையன் அந்த கிளாஸை வந்து அவனுக்கு சரியாக புரியலன்னா ரிப்பீட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நமக்கே கூட ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், இந்த சப்ஜெக்டை நம்ம கண்டென்ட் டெலிவரி சரியாக பண்ணிட்டோம்னா அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னாகும் யூஸ் ஆகும் அப்படின்லாம். அப்போ இந்த ஜூம்லேயும் கூகுள் மீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இதே பெய்டு வெர்ஷனில் என்னென்னா யூ மே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பேர் கூகுள் மீட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டா வந்து எங்கே ரெக்கார்ட் ஆகுன்னா க்ளவுடில், கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் ஆகுது டேட்டா. அதே மாதிரி பார்த்தோம்னா ஜூம்லேயும் க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது. அப்போ நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் எதுவும் ஸ்டோர் ஆக போகிறதில்ல. எப்படிடா ரெக்கார்ட் பண்ணணும்னு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா க்ளவுடில் ஸ்டோர் ஆகிடுது வீடியோவாக. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது, நிறைய வீடியோ கான்ஃபரன்சிங் டூல்ஸ் இருக்குது. நமக்கு எதான எந்த மாதிரியான வீடியோ கான்ஃபரன்சிங் டூல் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் டூலில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய ஸ்கூலில் நான் பார்த்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் மீட்டாக இருக்கட்டும் இல்லை ஜூமுக்கும் பர்மனெண்ட்டு லிங்க் ஐடி போடுறாங்க. பர்மனெண்ட்டாக ஒரு கிளாஸ்க்கு ஒரு லிங்க் ஐடி தான் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நல்லா நினச்சிக்கங்க, கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ளே ஒன்ஸ் ஒருத்தர் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா அந்த கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு எப்போனாலையும் நான் ரீஜாயின் பண்ண முடியும். அப்போ என்ன மீனிங்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் உங்களுடைய அப்ரூவல் தேவை எனக்கு, செகண்ட் டைமு உங்களுடைய அப்ரூவல் எனக்கு தேவையில்லை, டைரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகிடுவேன். அப்போது இது என்ன பண்ணுனா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு வேறு மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுனா அந்த ஐடி என்ன ரிமூவ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும், இல்லை அந்த ஐடி என்ன பண்ணணும் டிசேபிள் பண்ணுறதுக்கு பார்க்கணும். நம்ம ரிமூவ் பண்ண முடியாது பட்டு டிசேபிள் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, எப்படின்னா பொதுவாக நீங்கள் குரூப்பில் போடுவோங்க, குரூப்பில் போடும்போது அவங்களுக்கே சொல்லி தான் நீங்கள் டெலீட் பண்ண முடியும் வாட்ஸ்அப் குரூப்பில். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணனா நீங்கள் மேனுவலில் அழுத்தி பிடிச்சி என்ன பண்ணுங்கள், அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த டே முடிஞ்ச உடனே டெலீட் ஆல் ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா டெலீட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மாடர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியும்னா
பசங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிவிடும். அதில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ டெய்லி நம்ம வீடியோ லிங்க் க்ரியேட் பண்ணுறது சிறப்பு அப்படின்றது என்னுடைய பார்வை. அதுக்கடுத்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கூகுள் மீட்டை பற்றி வருவோம். இது அக்டோபர் 2019 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேங் அவுட்டுன்ற பேரில் வந்து இது இருந்தது. இது வந்து ஒரு வீடியோ கம்யூனிகேஷன் சர்வீஸ், கூகுளினுடைய ஒரு ஒரு டூல், சரிங்களா? இது என்ன ஒரு டூல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த கூகுள் மீட்டில் வந்து என்னென்ன கான்செப்டை பின்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் ஹேங் அவுட் அப்படின்னு ஒன்று, கூகுள் சேட் அப்படின்ற ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் மீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர்லி யாருடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கூகுள் கார்பரேஷனுடைய டெவலப்மெண்ட்டு தான். இந்த கூகுள் மீட் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுன்னா நல்லா கவனித்தா தெரியும், உங்கள் மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகும், ஆப்பிள் ஃபோனில் ஒர்க் ஆகும். ஆனால் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகும்போது ப்ரோக்ராமாக கிடையாது, கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகும்போது வேர்ல்டு வைடு வெப், அதாவது நீங்கள் இன்டர்நெட் அப்ளிகேஷனை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் ஐஓஎஸ்லேயும் என்ன பண்ணலான்னா, இது ஒரு சின்ன அப்ளிகேஷனாகவே இருக்குது, அந்த அப்ளிகேஷனை டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் பிசியில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய வெப் ப்ரௌசரில் meet.google.com அப்படின்ற பேரில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்னது, நமக்கு பிசிக்கு எனக்கு அப்ளிகேஷன் கிடையாது, ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஐஓஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஒரு லைவ் டேமோ பார்ப்போம். இப்போ ஒரு கூகுள் மீட்டு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது டெய்லியும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ அதை லைவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ முதல்ல நான் வந்து ஒரு ப்ரௌசருக்குள்ளே உள்ளே போயிடுறேன். ப்ரௌசரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாகினில் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாகின் ரொம்ப முக்கியம். நீங்கள் லாகின் இல்லாமல் டைரெக்டாக வந்து கூகுள் மீட்டை யூஸ் பண்ண முடியாது. நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரியேட் பண்ணுறது மூலிமா நான் அது லாகின் க்ரியேட் உள்ளே போகிறேன். ஒருவேளை ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள், ஹவு டு ஹேண்ட்லிங் டிஜிட்டல் வெபினார் கிளாஸ், டிஜிட்டல் வெபினார் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு எப்படி புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒன்று வச்சுருக்கேன், நான் அண்ட் ஆப்பிள் மேங்கோ 955 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் உள்ளே போகிறேன். உள்ளே நம்ம போனோம், முடிஞ்ச உடனே நேராக நமக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். அதாவது ஒரு டைம் நம்ம வந்து இந்த கூகுளுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் போகும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா, ஒன்று இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 9 dots, அதாவது கூகுள் ஆப்னு இருக்கும். இந்த கூகுள் ஆப்பில் இருக்கக்கூடிய 9 dots நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மீட் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? மீட்டு சர்ச்சு மேப்புன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு மீட்டுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு நான் கேலண்டர் போகிறேன். ஸோ இந்த கேலண்டரில் தான் நான் என்ன பண்ணேன்னா, டே வைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் கிளாஸஸை. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, 12th அன்னைக்கு எனக்கு கிளாஸ் வந்து காலையில், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 9 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறத வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன் நான் 12ஆம் தேதி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எஸ்எல்சி, ஒரு வேலை தமிழ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே டைம் போடலாம் 9 to 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கேனதே ஆட் கூகுள் மீட்டு வீடியோ கான்ஃபரன்ஸிங் கொடுத்தா ஆட் ஆகிடும், சேவ். திரும்பி என்ன பண்ணுறேன், அதே டேட்டில், இது 9 to 10, திரும்பி என்னதே திரும்பி ரைட் கிளிக் பண்ணி, சாரி திரும்பி கிளிக் பண்ணி 2வது சப்ஜெக்ட் எஸ்எல்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு வேலை இப்போ இது வந்து என்னென்னா 10:13 ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 போடல, நான் 11 போட்டுக்கிறேன், 11 to 12 அப்படின்னு. இதுக்கு என்னது ஆடு கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்ஸிங்னா அது ஆட் ஆகிடும்.
இருக்குதுங்களா சார், 11 to 12 போட்டிருக்கோம். இல்லை இதை டைமை மாற்றிக்கிறேன் நான், என்னது 10 to 11 அப்படின்னு வச்சுக்கேன், 10 to 11 ஒன் ஹவர் அடுத்த கிளாஸு. ஸோ அடுத்த கிளாஸு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பி டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணும்போது அடுத்த கிளாஸ் வரும், அதுக்கடுத்து எஸ்எல்சி, ஒருவேளை சயின்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு 11 to 12 அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு தனித்தனியாக கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ நாம் என்ன இருக்குன்னா, நமக்கு டெய்லி வந்து ஷெடியூல் இருக்கும், பொதுவாக டைம் டேபிள் வச்சுருப்பாங்க. அந்த டைம் டேபிள் படி முதல்ல இந்த கேலண்டரில் ஃபில் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், இங்கேயே வந்துடும். அந்த என்ன டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கூகுள் மீட் கான்ஃபரன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னாக்கா, இல்லைன்னா நான் டெய்லியும் வந்து வீடியோ லிங்க்கு க்ரியேட் பண்ணி போடணும். அப்போ இங்கே கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே மீட்டு கூகுள் மீட்டினுடைய ஐடி இங்கே கீழே வந்துடும், ரைட்டுங்களா? அப்போ டெய்லி இந்த மீட் ஐடியை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டாவது, இதில் இன்னொரு ஆப்ஷன் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு கவனிக்க வேண்டியது, ஆட் கெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டா யாருக்கெல்லாம் போடணுமோ அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். இல்லை இங்கே பார்த்தோன்னா இந்த ஆப்பிள் மேங்கோன்னு கொடுத்துருக்கேன் நான், எனக்கு நோட்டிஃபை 30 minutes 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வரும், யாருக்கு செல்ஃபாக வந்தாலும் மெயில் வரும். அப்போ அந்த மெயிலில் என்ன இருக்குன்னா, கூகுள் மீட் ஐடி வரும். அப்போ அந்த கூகுள் மீட் ஐடி அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். இப்போ 10th ஸ்டூடெண்ட்டுனா ஒரு குரூப்பு, 11th ஸ்டூடெண்ட்டுனா ஒரு குரூப்பு, 12th ஸ்டூடெண்ட்டுனா ஒரு குரூப்பு, 9th ஒரு குரூப், அந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சில டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் பிரிச்சுருப்பாங்க, 10th ஏபிசி அப்படின்னு இருக்கும், 9th ஏபிசி, 6th ஏபிசின்னு இருக்கும். இதில் ஒரு பெஸ்ட் வே ஆஃப் மெத்தட் நான் சொல்கிறது, நான் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் எல்லா டாப்பிக்கும் திருப்பி நடத்த வேண்டாம். நமக்குள்ளே அந்த ஒரு வேளை, நான் 3 சயின்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க, 4 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை 2 சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க, 4 கிளாஸ் இருக்குது 9th வச்சுக்கலாம். அப்போது சயின்ஸை நான் 2 பேருக்கு நடத்தணும், 2 பேரும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும்னா, கோர்ஸ் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ 2 பேரும் ஜாயின் பண்ணி கோர்ஸ் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவ் கோர்ஸ் கண்டென்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஒரு நாளுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு டீச்சர் எக்ஸ்ன்றவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை லெக்சர் கொடுக்கலாம், இல்லை டீச் பண்ணலாம். அடுத்த நாள் வந்து டீச்சர் ஒய்ன்றவங்க என்ன பண்ணால், டீச் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ரெண்டாவது வந்து, எஃபெக்டிவ் வே வந்து நம்ம வந்து ஒரு டீச்சிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் மெக்கானிசம் அப்படின்ட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் சில டைம் ட்ரை பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. அப்படி ட்ரை பண்ணும்போது எப்போவுமே ஒரு சப்ஜெக்டை ஒருத்தரும் நடத்துறதுக்கு, 2 பேரும் ஜாயின் பண்ணி நடத்துறதுக்கும், கண்டென்ட்டு டெலிவரியில் வந்து என்ன ஆகும்னா, நிறைய கண்டென்ட்டை ஆட் ஆகும், ஐடியாலஜி நிறைய ஆட் ஆகும். ஸோ அப்போது என்ன இருக்குன்னா, நிறைய விஷயங்கள் போய் ஆடியன்ஸுக்கு போய் சேரும், அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய விஷயங்கள் போய் சேரும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான பரி கேலண்டரில் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அப்போ ஷெடியூல் பண்ணிவிட்டு என்ன பண்ண, ஒரு வேளை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் மீட்டிங்னு கொடுக்குறேன். ஜாயின் மீட்டிங் அப்படின்னா, நீங்கள் மாடரேட்டர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது, நான் முதல்ல நான் ஜாயின் பண்ணும்போது மைக்கு கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் இப்படி போயிடுங்க உள்ள. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்செப்டு, சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணியிருக்கேன், நான் உள்ளே போயிட்டேன். இப்போ பசங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் உள்ளே என்டர் பண்ணுவாங்க. எப்படி என்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை நான் இந்த கூகுள் மீட் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த மீட் ஐடியை இதை வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெல்லாம் நான் அனுப்புகிறதா வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? நான் என்ன பண்ண, ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன், எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது இப்படி கேட்கும், சம்மோன் வாண்ட் டு ஜாயின் திஸ் மீட்டிங். நீங்கள் அட்மிட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, ஜாயின் பண்ண முடியாது. ஒரு வேளை நல்லா கவனிக்கணும், நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாயின் பண்ணிவிட்டு மைக் ஆஃப் பண்ண தெரியாது. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது ஒரு விஷயந்தான். இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னா, மைக்கை ஆஃப் பண்ண தெரியும். கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தால் என்ன தெரியாது அப்படின்னா, அவங்களுக்கு மைக்கை ஆஃப் பண்ண தெரியாது, இல்லை வீடியோவும் நம்மளை அவங்களுக்கு வீடியோ கூட நமக்கு ஸ்க்ரீனுக்கு வராது,
பட் மைக்கு என்ன தெரியாதுன்னா அவங்களுக்கு ஆஃப் பண்ணவே முடியாது. அப்போ அவங்க வீட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை அவங்க பசங்க பண்ணக்கூடிய சேட்டைகள் இல்லை அவங்க பேசிகிட்டே இருக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இது எல்லாருக்கும் ஷேர் ஆகிறதுனால நம்ம யார் என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ அதை ப்ரிடிக்ட் பண்ணணுன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணலான்னா எல்லாருக்கும் பேசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஷோ எவ்ரி ஒன்னு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது இந்த இடத்துல, இங்கே இருக்குதுங்களா, இங்கே ஷோ எவ்ரி ஒன். இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்பி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த நிறைய ஐக்கான் இருக்கும், சிம்பிள் இருக்குது. அப்போ ஷோ எவ்ரி ஒன்னும் போது இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு எனக்கு வந்துடும். அப்போ லிஸ்ட்டு வரும்போது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல மைக் ஆஃபில் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணலாம், ஒருவேளை நான் இதை கிளிக் பண்ணுறேன், இது கிளிக் பண்ணிவிட்டு நான் மைக் ஒருவேளை நான் இந்த மைக் ஆன் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் மைக் மைக் ஆன் ஆயிடுச்சு. இந்த சிம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலர், க்ரீன் கலர். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணலாம்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் செலக்ட் பண்ணி கீழ பாருங்க மைக் இருக்கு, மைக் இருக்கு. இத மியூட் பண்ணிட்டோம்னா நம்ம மியூட் ஆயிடும் உங்களுக்கு, தெரியுங்களா? அப்போ நம்ம பசங்க வந்து பேசிட்டே இருந்தாலும் கூட நம்ம அவங்கள மியூட் பண்ணி விட்டுறலாம். பேக்ரவுண்டில் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கூடவே இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் இப்போ இருக்காங்க ப்ரெசன்ட்னு இங்கே ஷோ பண்ணி காட்டும். எத்தனை பேர் லாகின் பண்ணி இப்போ ஸ்க்ரீனில் இருக்காங்களோ அந்த நம்பர், ஒரு கிளாஸில் வந்து 25 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த 25 பேர் இங்கே இருக்காங்களா அப்படின்றத நமக்கு வந்து இங்கே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே நம்பர் பீப்புள் அப்படின்ற இடத்துல ப்ராக்கெட்டுக்குள்ளவே வந்துடும் நமக்கு. இது வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பையன் வந்து ரொம்ப எனக்கு அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னை நடத்தவே விடலை, இல்லை இந்த லிங்க்கு தேவையில்லாத ஆளுங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் இந்த மைனஸ் பட்டன் இருக்குது, ரிமூவ் ஃப்ரம் மீட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த ரிமூவ் ஃப்ரம் மீட்டிங்கிலிருந்து அவங்கள என்ன பண்ணலான்னா நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அவங்க திரும்பி ரீஜாயினும் பண்ண முடியாது அந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா. அதாவது இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் என்ன பண்ண முடியாதுனா ரீஜாயின் பண்ண முடியாது, சரிங்களா? நான் சொன்ன முன்னே உங்களுக்கு நாம் வந்து இந்த மீட்டிங் ஐடியை க்ரியேட் பண்ணிவிடும், க்ரியேட் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக டெலிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணலான்னா கடைசியாக நீங்கள் அந்த கிளாஸை முடிக்கும்போது யாருமே ஆஃப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நீங்களே ஒவ்வொருத்தராக என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டால் என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்குள்ளவும், அதாவது நீங்கள் எல்லாமே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னேன், ஆனால் இந்த ரிமூவ் பண்ணிவிட்டால் யாரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ இது வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது இந்த இடத்துல, அவங்களுக்காக இதை நான் சொன்னேன். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் சார், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த கூகுள் மீட்டில், யாரும் இப்போ நம்ம என்னமே ஜென்ரலாக லாகின் பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம், ஆனால் என்னென்ன இருக்குது அப்படின்னு யாருக்குமே இதில் தெரியல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கே ஒரு 9 3 dots இருக்குது, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, சேஞ்ச் லேஅவுட் இருக்குது, ரைட்டுங்களா, என்ன இருக்குது, சேஞ்ச் லேஅவுட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கேப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆடியோ செட்டிங், நான் என்ன மாதிரியான ஆடியோஸ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த செட்டிங் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா வீடியோ செட்டிங், என்ன குவாலிட்டியில் எனக்கு வீடியோ வேணுமோ அது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜென்ரல் செட்டிங், இந்த வீடியோ செட்டிங்கை தான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது என்ன இருக்குது அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது நல்ல ஹை குவாலிட்டி எனக்கு வீடியோ வேணும் சார், நல்லா எங்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது ஆனால் எங்கிட்ட வரக்கூடிய வீடியோ வந்து டல் அடிக்குதுன்னா நீங்கள் போய் இந்த இடத்துல ஹை டெஃபினேஷனை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்னது செண்டுக்கு ரிசீவ் ஆகும்போது உங்களுக்கு எப்படி வரணும்னு நினச்சா அதையும் மாற்றிக்கலாம், சரிங்களா? எந்த என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா எப்போவுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடியவங்க வந்து என்னென்னா ஹை டெஃபினேஷனில் இருக்கணும். ஏன்னா ஹை டெஃபினேஷனில் நம்ம அனுப்புனா தான் அவங்களுக்கு லோ டெஃபினேஷன் போகும்போது அந்த ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டாக தெரியும்.
நாமளே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, சென்ட் பண்ணும்போது லோ டெஃபினேஷனில் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அதோட குவாலிட்டி கம்மியாக தான் தெரியும். அப்போ அந்த வீடியோ நம்ம டெலிவர் பண்ணதே என்ன ஆகாதுன்னா போய் சேராது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதுக்கடுத்தது நீங்கள் ஒருவேளை இது பெய்டு கூகுள் மீட்டை வச்சு வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க, இந்த இடத்துலையே இந்த ஆப்ஷன்லேயே என்ன இருக்குன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன், ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி விட்டுட்டால் போதும். அந்த கிளிக் பண்ணி விட்டால் இந்த ஆப்பிள் மேங்கோனுடைய கூகுள் டிரைவுக்குள்ளே இந்த வீடியோ போய்ட்டு என்னாகன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு ஸ்டோர் ஆகிடும். நம்ம தேவையான போது என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே ப்ரெசன்ட் அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, ப்ரெசன்ட் அப்படின்னா தான் இந்த ப்ரெசன்ட் மோடில் போய் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்க்ரீனையோ எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியும். இங்கே சொல்லுவாங்க யுவர் ப்ரெசன்ட் யுவர் என்டையர் ஸ்க்ரீனு, ப்ரெசன்ட் விண்டோ, இல்லை ப்ரெசன்ட் கூகுள் டேபு, எது வேணுமோ நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எதுவுமே செய்ய தெரியல எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்ட் என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அப்போ ப்ரெசன்ட் என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன ஒர்க் பண்ணி காட்டுறீங்களோ அது எல்லாமே போய் செய்கிறோம் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன். இது வந்து கேப்ஷன், நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் மெசேஜிங் அப்படின்லாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் இருக்குது, யார் இது என்றைக்கு ஜாயின் பண்ண போகிறோம், அந்த மீட்டிங், அந்த மீட்டிங்களுடைய ஐடி இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே அட்டாச்மெண்ட்டு, ரைட்டுங்களா? என்ன பண்ணலாம், அட்டாச்மெண்ட்டு. ஏதாவது நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு இன்றைக்கி நடத்த போகிற கோர்ஸ்க்கு நான் மெட்டீரியல் கொடுக்கணும்னு வைங்க, அந்த இடத்துல இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டால் இங்கேருந்தே அவங்க என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் கூட இங்கே வந்து என்னதுன்னா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது இவ்வளோ விஷயங்களை எதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூகுள் மீட் மூலிமா நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு, ஒரு எஃபெக்டிவாக ஒரு கிளாஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு, இது என்னுடைய பார்வை. இது உங்களுக்கும் யூஸ் ஆகுன்ட்டு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ நான் முடிச்சுட்ட கிளாஸு முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணேன்னா லீவ் கால் கொடுத்தோடனே என்ன இருக்குது எனக்கு வந்துடும். இதில் நல்லா கவனிக்கணும், இதில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களே, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போனாலையும் உள்ளே போகலாம், அவங்களுக்கு வந்து யாரை அட்மிட் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ஆஸ்க் டு ஜாயினில் வருவாங்க, அடுத்த டைம் வரும்போது ரீஜாயினில் வந்துடுவாங்க உள்ளே. அப்போ ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் நமக்கு வந்து என்னது அந்த ஆப்ஷன் கேட்கும், ரெண்டு டைம் வரும்போது என்னது டைரெக்டாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம என்னத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் போர்டு டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சார் எனக்கு வந்து கூகுள் மீட் இருக்குது, அந்த கூகுள் மீட்டில் லைவாக நான் போர்டில் என்ன டீச் பண்ணுறேன்னோ அந்த போர்டில் டீச் பண்ணுறத கொண்டு போய் பையனுக்கு சேர்த்தணும், எப்படி சேர்த்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பிளாக் போர்டு டீச்சிங்க்கு தேவையான நமக்கு ஒரு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்மக்கிட்ட தேவையில்லை, நமக்கு ஒரு பிசி கூட தேவையில்லை. எங்கிட்ட கூகுள் மீட்டு ஜாயின் இருக்குது, ஜாயின் பண்ணது எங்கே இருக்குன்னா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. கூகுள் மீட்டில் என்ன பண்ணலான்னா கேமராவை நம்ம திருப்பிக்க வாய்ப்பு இருக்குது, ஃப்ரண்ட் கேமராவையும் யூஸ் பண்ண முடியும், பேக் கேமராவையும் யூஸ் பண்ண முடியும். அப்போது நான் பேக் கேமராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா போர்டு பக்கம் இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா வந்து என் பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போய் ஒரு ஸ்டாண்டில் ஹூக் பண்ணணும். அப்போ ஸ்டாண்டில் ஹூக் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாண்டோ அல்லது ட்ரைபாட் வித் மொபைல் ஹோல்டர் அப்படி வருது, நிறைய ட்ரைபாட்ஸ் நிறைய வருது. இது வந்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து பார்த்தோம்னா என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாண்ட் மட்டும், இது வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைபாட் வித் மொபைல் ஹோல்டரோட நமக்கு கிடச்சிரும். அப்போ போர்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம மொபைலை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதில்ல. அப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு நம்ம போர்டை கிளியராக வச்சுக்கலாம், நாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். சார் மொபைல் அவ்வளோ குவாலிட்டி வருமான்னு கேட்கலாம். நம்ம இன்றைக்கி இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் மோர் தென் 4 மெகா பிக்சல் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது ஒரு சோனி கேமரா இருக்குது, அந்த சோனி கேமரா பேசிக் வெர்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது.
நல்லா எஃபெக்டிவாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தெளிவாக நமக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அப்போ எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின் தான் ஃபீல் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ போர்டில் நடத்துகிறத ரெக்கார்ட் பண்ணி எதை மூலிமா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆக போகுதுன்னா, எனக்கு கூகுள் மீட் வழியாக லைவ் ஸ்ட்ரீமிங் போகுது. யாருக்கு போகுதுன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு போகுது. இப்போ எனக்கு என்னென்னா, நான் பேசுகிறது பையனுக்கு கேட்குமா? ஏன் பையனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, போர்டில் நடத்துகிறத பார்க்குறேன், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கும் ஃபோனுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஃபீட்லேருந்து 20 ஃபீட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது நான் அந்த ரூமில் நிறைய கத்தி பேசணும், கத்தி பேசுறது எக்கோ அடிக்கலாம் சில டைம், இல்லைன்னா வீட்லேயே ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி கூட இருக்கலாம். வீட்டில் இருக்கும்போது ஒயிட் போர்டு கூட யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் இதை. இது வந்து ஒரு 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 பிரச்சனைக்குரியது. இல்லை ஒயிட் போர்டு இல்லை சார் வீட்டில் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒயிட் ஷீட்டில் உக்காந்து மேனுவலாக போடலாம். நம்மளுடைய மொபைல் ஹோல்டரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம போடக்கூடிய அந்த பேப்பர் மேலே திருப்பி விட்டுக்கலாம். அப்போ நம்ம போட போட அப்படியே பையனுக்கு ரிலீவ் ஆகிட்டே வரும். இதில் என்னென்னா, நம்ம மேனுவலாக கையில் மேக்ஸ் போட்டோ இல்லை மேனுவலாக பையனுக்கு ட்ரா பண்ணி நடத்தியோ நாம் செய்யும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸை யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா போர்டை விட ரொம்ப எஃபெக்டிவான பென் கலரில் கலர் கலராக நம்ம ட்ரா பண்ணும்போதோ எழுதும்போதோ அந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். உள்ள பேப்பரில் வச்சு கூட இந்த மொபைல் ஹோல்டரில் மொபைல் ஃபோனை ஊக் பண்ணிவிட்டு அந்த எழுதக்கூடிய அந்த பார்ட்டை காட்டி பேசும்போது இந்த மொபைல் ஃபோனும் நம்ம எழுதக்கூடியது பக்கம் பக்கம் இருப்போம். அதனால் என்ன தேவையில்லைன்னா, எக்கோ வராது, ரொம்ப ஜோராக பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து நடத்தும் போது எனக்கு என்ன வேணும்னா, கண்டிப்பாக அந்த எக்கோவை குறைச்சே ஆகணும். அப்போ நான் குறைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு புது டெக்னாலஜி வேணும். அப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா, நிறைய மைக்ஸ் வந்து இருக்குது. போயா மினி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, BOYA அப்படின்ட்டு ஒரு மைக் கம்பெனி இருக்குது. இந்த போயா மைக் வந்து பார்த்தோம்னா, நமக்கு 20 ஃபீட்டு லெங்க்த்தில் கேபிள் கிடைக்குது, 20 ஃபீட்டு வரையும் கிடைக்கும். அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நம்ம டிஜிட்டல் கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் ஹோம் தியேட்டர் மைக் செட் இருப்பாங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மல்டி பர்பஸாக வரக்கூடிய ஒரு மைக் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணலான்னா, அந்த மைக்கை நம்ம ஃபோனில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம மைக்கினுடைய ஒன் சைடை வந்து நம்ம ஷர்ட்லேயோ இல்லை சேரீலையோ என்ன பண்ணால் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணுற மாதிரி என்ன இருக்க ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, பின் பண்ண முடியாது. அப்போ ஆடியோ ப்ராப்ளமும் வராது, எனக்கு எக்கோ ப்ராப்ளமும் வராது. அப்போ ஈஸியாக யாருக்கு பையனுக்கு போய் சேரும்னா, பையனுக்கு போய் சேரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீச்சிங் ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றுறதுக்காக அவருடைய தோட்டத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு ஒயிட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவருக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல நெட்ஒர்க்கிங் இருந்தது. அவர் என்னென்னா, ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து பையங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பித்தார். ஒரு புது வகையான ஒரு டீச்சிங் மெக்கானிசம், அது ஒரு புது வகையான என்விரான்மெண்ட். எப்போவுமே எல்லாருமே வந்து எதில் நடத்தியிருப்போம்னா, ரூமில் நடத்தியிருப்போம், கிளாஸ் ரூமில் நடத்தியிருப்போம், வீட்டிலிருந்து நடத்தியிருப்போம். அவர் என்னென்னா, ஒரு நேச்சுரல் பிளேஸ்லேருந்து ஒரு சயின்ஸ் விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒரு பாட்னி டீச்சரு, அவர் என்ன பண்ணார், லைவாக சில என்ன சொல்கிறோம், சில ஸ்பீசிஸ் எல்லாம் காட்டி நடத்தினார். அது வந்து ஒரு புது வகையான ஒரு இன்னோவேட்டிவாக அவங்க பார்த்தாங்க. அந்த மாதிரி என்னென்னா, ஒரு புது வகையான விஷயங்களை கூட இந்த மாதிரி ஒரு டீச்சிங்கில், பிளாக் போர்டு டீச்சிங்கில் கொண்டு போய் பையனுக்கு சேர்த்த முடியும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சரி, அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பிளாக் போர்டு ஒரு வேளை ஒரு எஃபெக்டிவ் வே அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணால், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்? சார், எங்கிட்ட வந்து போர்டு இல்லை, எங்கள் வீட்டில் போர்டு இல்லை, ஆனால் நல்ல கலர்ஃபுல்லான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கலர்ஃபுல் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பையனுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டணும், பையனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். என்ன பண்ணலாம் நாம், என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லான பவர் பாயிண்ட் பிபிடி ப்ரெசன்டேஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ லைவாக ஒரு பிபிடியை
ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். எங்கன்னு இருக்குன்னா, ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்குள்ளே. இங்கே பவர் பாயிண்ட் என்ன 2007 எடுத்துக்கிறேன். எங்கள்கிட்ட பேசிக் வெர்ஷனுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் வரும், ஃபஸ்ட்டு ஸ்லைடு வரும். இங்கே என்னென்னா, ஒரு புத்தரை இழுக்கிறதுக்கு என்ன வேணும், நல்ல கலர்ஃபுல் ஸ்லைடு டிசைன்ஸ் வேணும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹோமு, இன்சர்ட்டு, டிசைன் இருக்கும். இந்த டிசைனில் போய்ட்டு இது கிளிக் பண்ணோம்னா, இந்த என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அந்த டிசைன்ஸ் இங்கே காட்டும் நமக்கு. இப்போ இங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு டிசைன் மேலேயும் நான் வைக்கும் போதும் அந்த பிபிடினுடைய டிசைன்ஸ் வந்து எனக்கு மாறும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிசைன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த டிசைனை தான் யூஸ் பண்ணணுமா, நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு டிசைன் வந்து நல்லா இருந்தது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மோர் தீம்ஸ் ஆன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆன்லைன் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணுறேன். இது நேராக எங்கே இழுத்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்டினுடைய வெப்சைட்டுக்கு இழுத்துட்டு போகும். இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸினுடைய டெம்ப்ளேட்ஸ் சைட்டுக்கு கொண்டு வரோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா கீழே வாங்க அப்படியே பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இங்கே என்ன மாதிரியான உங்களுக்கு பவர் பாயிண்ட்டு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்றது இருக்குது. நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து பண்ண போகிறேன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெசன்டேஷன் நான் ப்ரெசன்டேஷன் ஒன்று, அதில் நிறைய இருக்குது என்ன பிபிடியில். இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான கீழே பாருங்கள், நிறைய டிசைன் டிசைனாக இருக்குது பவர் பாயிண்ட்டு. இதெல்லாம் ஒவ்வொரு பவர் பாயிண்ட்டு டிசைன் இல்லை, எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் டிசைன் எனக்கு வேணும்னு அதை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ண உடனே நேராக அது ஓப்பன் ஆகிடும் நமக்கு. ஜஸ்ட்டு ஒன்றும் தேவையில்லைங்கன்னா அது டவுன்லோட் கொடுத்த உடனே நமக்கு டவுன்லோட் ஆகும். நான் டைரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டத்துலேயே. இப்போ பாருங்கள், அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடோடு எனக்கு டிசைன் வியூ வந்துருச்சு. இப்போ இது என்ன கிடையாதுன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் டிசைன் இல்லை, இது புதுசாக நான் எங்கே நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு புது தீம். அப்போ நான் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஒரு வேளை நான் வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி நான் இன்றைக்கி ரன் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஒருவேளை நான் வந்து ஒரு மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா செட் தீரி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணும், யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர் அப்படின்னு, ஒரு வேளை நான் ராசா, கோவிந்தசாமி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு டிசைன். நீங்கள் இதில் பவர் பாயிண்ட்டை ஷோ பண்ணி பாருங்கள். இதை எதுவுமே பண்ணல நான், ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் மாற்றிருக்கேன், ஒரு பேர் மாற்றினேன். இது ஒரு புது வகையான லுக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னது, ஒரு புது வகையான லுக். இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்மளால் செய்ய முடியும், லைவாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வேணால் ஒரு வேறு ஒரு சயின்ஸு எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கலாம். எனக்கு நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு எனக்கு பிக்சர் வேணும். இது நம்ம தேவையானபடி வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிட்டு கூட புதுசாக டிசைன் பண்ணலாம் கீழே. இதை ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நான் இப்படி வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு என்டர் அடிச்சுன்னா அடுத்த பேஜ் வருது. இப்போ எனக்கு என்ன வரணும்னா, இங்கே ஒரு பிக்சர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிக்சர் கொண்டு வரலாம். நான் பிக்சரை என்ன பண்ணலான்னா, லைவாக எடுத்துகிட்டு வரலாம். எங்கே எடுத்துகிட்டு வரலாம், நான் கூகுள்லேருந்து ஒரு நல்ல பிக்சரை எடுத்துகிட்டு வரேன் இந்த பவர் பாயிண்ட்டுக்கு. ஏன்னா நாம் வந்து வெறும் டெக்ஸ்டுவலாக நம்ம ஒரு பவர் பாயிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவ்வளோ ரீச் இருக்காது, கூடவே கொஞ்சம் கிராஃபிக்கலாக சேர்த்தும் போது கொஞ்சம் ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேராக போகிறேன் இந்த இடத்துல, இங்கே கூகுள் அப்படின்னு போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நம்பர் சிஸ்டம் டைப் பண்ணால் நார்மலாக நம்பர் சிஸ்டத்தை பற்றி டேட்டா வரும். இங்கே பாருங்கள், இமேஜ்ன்றத செலக்ட் பண்ணுங்கள், என் நிறைய வரும். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல டூல்ஸை கிளிக் பண்ணுங்கன்னா சைஸ் இருக்கும், லார்ஜ் சைஸ்ன்னு எடுங்க. ரொம்ப குவாலிட்டி பிக்சர் கிடைக்கும். அப்போ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப குவாலிட்டியான பிக்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ் இருக்குது என்கிட்ட. என்ன சொல்கிறாங்க, நம்பர் சிஸ்டத்துக்கு பேசிக்கு
இப்போ எனக்கு இந்த படம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சர். இதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணி உள்ளே போக தேவையில்லை. இதுங்க பாரு சைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், 1280x720 ஹை டெஃபினேஷன் பிக்சர். அப்போ ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இந்த இமேஜை வந்து 1, 2, 3, 4, 5, 6 வச்சுக்க சும்மா பேர் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன். நான் பிபிடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இன்சர்ட்டில் போய் பிக்சர் எங்கே வச்சுருக்கேன், நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் எங்கே இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இது என்ன ஆகுதுன்னா சைஸ் பெருசாக இருக்குது, எனக்கு தேவையான கஸ்டம் சைஸ்க்கு மாற்றிக்கிறேன். நான் நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் சைஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அப்போ இந்த ஸ்லைடுக்கு பேர் என்ன சொல்லலாம், ப்ளஸ் ஸ்லைட் பேரே வேணாம், அதிலே மெசேஜோடு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நான் தான் இதை இப்படி கொண்டாந்து வச்சிடுறேன். இல்லை இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும், எனக்கு எப்படி வேணும்னு அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிறேன் நான். அப்போ நம்பர் சிஸ்டம் பேசிக் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது என்னது, அப்போ அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிக்சராக நம்ம போட்டுட்டோம்னா ஒரு ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண, சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து நம்பர் சிஸ்டம் சேவ் பண்ணிக்கிட்டேன், ரைட்டுங்களா, நம்பர் சிஸ்டம். இப்போ நல்லா சொன்னால் நம்ம முன்னே கூகுள் மீட் யூஸ் பண்ணிடுறேன், ரீஜாயின் பண்ணுறேன். இப்போது நான் என்ன சொன்னேன் முன்னே, நான் பவர் பாயிண்ட்டை கூட என்ன பண்ண ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நான் பவர் பாயிண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும், ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு பின்னாடி இங்கே பார்த்தோம்னா எங்கே இருக்கோம், இந்த ப்ரெசன்டேஷன் நவ் அப்படின்றதுல என்டையர் ஸ்க்ரீன் விண்டோ குரோம் டேப் வருது. நான் பாருங்கள் விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எதை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், பவர் பாயிண்ட் இங்கே இருக்குதுங்களா, இல்லை பவர் பாயிண்ட் ஷோ. இப்போ இது வெறும் பவர் பாயிண்ட் தான் இருக்குது, நான் இதில் ஷோ க்ரியேட் பண்ணிடுறேன். என்னது, இதை கிளிக் பண்ணோம்னா பவர் பாயிண்ட் ஷோ வருமா. இப்போ நான் அப்படியே நீங்கள் வந்து ஆல்ட் ப்ளஸ் டேப் பட்டன் அழுத்தினா இந்த மாதிரி நவரலாம், ஒரு ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு ஈஸியாக நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும். இப்படி வந்துட்டேன். இப்போ போயிட்டு பாருங்கள் விண்டோவில் இங்கே நிறைய இருக்கும், ஒன்று பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ, இன்னொன்று பவர் பாயிண்ட். எனக்கு பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ ஷேர் கொடுத்துருன்னா போதும். இப்போ என் பவர் பாயிண்டில் என்ன இருக்கோ இது எல்லாருக்குமே ஷேர் ஆகும். நம்ம உடனே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் வந்துடும் போடி. அப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்டே மற்றவங்களுக்கு என்ன ஆகுனா ஷேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் என்னென்னா பவர் பாயிண்ட்டு ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கூகுள் மீட் வழியாக என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம பையனுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புது புதுசாக இதுக்குள்ளே நம்ம கிராஃபிக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு வீடியோ கிராஃபிக்கேஸ் வீடியோ கூட நம்ம டவுன்லோட் பண்ணி சேர்த்தலாம். ஒரு சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வீடியோஸை கூட நம்ம என்ன பண்ணால் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலிமா நம்மளால் சேர்த்த முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போது ஒரு எஃபெக்டிவ் வேவாக கொண்டு போய் இந்த பையனுக்கு நம்மளால் சேர்த்த முடியும். என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, ஒன்ஸ் நம்ம பிபிடி க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதே பிபிடியே நம்ம என்ன பண்ண திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம ஹவு டு யூஸ் தீக்ஷா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல் எனக்கு தெரிஞ்சு, இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ஒரு பெரிய இன்டிடியூட்னே சொல்லலாம். இதை டெவலப் பண்ணது வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்க தான் பண்ணாங்க. இது மூணு பேருக்கும் கம்பைன்டு பண்ணி பண்ணியிருக்காங்க. டீச்சரும் இதை யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பேரண்ட்டாகவும் நான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேர்னிங் மெட்டீரியல், அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்கூல் கரிக்குலத்துக்கு தேவையான லேர்னிங் மெட்டீரியலை வீடியோவோ டெக்ஸ்டுவல் மெட்டீரியலாகவோ நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை மூலிமா என்ன பண்ணலாம்னா ஒரு ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பையனால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். அதாவது ஒரு பையனுக்கு வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு வழி அப்படின்ட்டு சொல்லலாம், வித் ஆடியோ விஷுவலோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா எல்லா புக்குலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குற தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய எல்லா புக்குலுமே சில பேஜுகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கியூஆர் கோட்ஸை வந்து நம்ம போட்டிருக்காங்க. கியூஆர் கோடை, இந்த கியூஆர் கோடை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மொபைல் ஃபோனில் தீக்ஷா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலிமா இதில் இருக்கிற வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஸ்டூடெண்ட் ஒரு வகையில், ஒருவேளை ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆப்பை நமக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணலான்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு நான் ஒரு டீச்சராக கன்சிடர் பண்ணிக்கிறேன்.
நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சொல்லிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த விஷயத்தவே சொல்லிக் கொடுத்த விஷயத்தவே வீடியோவாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். அப்போ இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண வீடியோவை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே டைரெக்டாக ப்ளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புக்கை டவுன்லோட் பண்ண போகிறேன். அந்த புக்கில் இருந்து ஒரு வீடியோ கண்டெண்ட்டை நான் டெலிவர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஏன்னா அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் tnschool.gov.in/textbooks அப்படின்னு போனீங்கன்னா, 2019க்கான நியூ சிலபஸ்க்கான புக்ஸ் வந்து அந்த சைட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, Class 2 எடுத்துக்கிறேன். நான் வந்து தமிழ் மீடியத்தை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் தமிழ் மீடியமே இங்கே எல்லா டேர்ம்ஸ் இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துக்குறாங்க. நான் ஃபஸ்ட் டேர்மை மட்டும் எடுக்கிறேன். ஃபஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு கெட் மை புக் அப்படின்னு இருக்குது. இந்த கிளிக் பண்ணோம்னா எங்கள் புக்கினுடைய லிஸ்ட்டு வரும். எனக்கு தமிழ் மீடியத்திற்கான புக்கு இங்கே பாருங்கள், தமிழில் CBSEக்கும் புக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் EBS ஒரு புக்காக இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் ஒரு புக்காக இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். நான் ஒருவேளை இந்த தமிழ் இங்கிலீஷ் புக்கை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அந்த புக்கு என்ன ஆகுன்னா டவுன்லோட் ஆகும். இப்போ இதுதான் அந்த புக்கினுடைய கண்டென்ட்டு. இதுனா 2ஆம் வகுப்பு முதல் போகவும் தொகுதி 1 தமிழ் அண்டு இங்கிலீஷ்னு கொடுக்குறாங்க. கீழே ஒவ்வொரு பேஜும் நம்ம என்ன பண்ணலாம், இது ஆன்லைன் புக்கு. இந்த புக்கை வச்சு கூட நம்ம பையங்களுக்கு என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கூட சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம ஒன்று பார்த்த இல்லையே ஸ்க்ரீன் ஷேரிங்கில், அப்படியே வச்சு கூட டைரெக்டாக இந்த புக்கு பையன்கிட்ட இல்லைனாலுமே பரவாயில்ல, டைரெக்டாகவே இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்ல முடியும். இது வந்து பொருள் அடக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு இதில் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு விளையாட்டு உலகம் அப்படின்னு இருக்குது. இது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு பாட்டு. இந்த பாட்டை நான் வந்து என்ன பண்ணேன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். இதை இன்னும் கொஞ்சம் மியூசிக்கலாக எஃபெக்டிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் இது மூலிமா. ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து QR கோடை ரீட் பண்ணுற அளவுக்குலாம் தெரியாது அவங்களுக்கு. எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இந்த பேஜில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு QR கோடு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 6F6VQM அப்படின்ட்டு இருக்குது. சரி, நேராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீக்ஷா ஆப்புக்கு போகிறோம். deeksha.gov.in/tn/ இந்த சைட்டுக்கு போகணும். ஏன்னா அந்த தீக்ஷான்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் காமனு. இதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடுக்காக நான் இதை போகிறேன். இதில் நல்லா கவனித்தா பார்த்தோம்னா, இந்த இடத்துல என்டர் QR கோடு இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள், என்டர் QR கோடுன்னு இங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல இப்போ மொபைல் இல்லை, நான் சிஸ்டத்தில் பண்ண போகிறேன். இதை மொபைல்னா நீங்கள் QR கோடு மேலே வச்சா போதும், டைரெக்டாக என்ன பண்ணலான்னாக்கா மொபைலில் நம்ம அந்த வீடியோ வந்துடும். இப்போ நான் சிஸ்டத்துலேருந்து நான் ரிலே பண்ண போகிறேன் அந்த வீடியோ அப்படின் போது, நான் பண்ண இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 6 டிஜிட்டு நான் பார்த்தேன், என்னது 6F6VQ. இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நான் பண்ணணும். அப்போ 6V6VQM அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் மேக் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். சப்மிட் பண்ண நான் ப்ரெஸ் பண்ண உடனே நான் இந்த தீக்ஷா ஆப்பை வந்து என்ன பண்ணேன்னா, இந்த QR கோடுக்கான வீடியோஸ் கண்டென்ட்டை சைட்லேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வரோம். நல்லா பார்த்தீங்களா, இப்போ இந்த கண்டென்ட் ஒன்று என்ன பண்ணலாம், ஒன்று ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் இன்னொரு கண்டென்ட் வச்சுருக்கேன், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இன்னொரு வச்சுருக்கேன், ஒன்று BWN1T1 அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் அதை சர்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த கண்டென்ட்டு இப்போ எனக்கு வந்துருச்சு. இது ஒரு இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் கிளாஸ்க்கான மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடியது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன், இங்கே ப்ளே பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ண உடனே என்ன ஆகுனா, இந்த வீடியோ கண்டென்ட்டு இங்கே எனக்கு வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கம்ப்ளீட் வீடியோ கண்டென்ட் என்ன ஆகும், எனக்கு ஃபஸ்ட்டுங்க லோட் ஆகும். கூடவே என்ன பண்ணலாம், இந்த வீடியோ கண்டென்ட்டை ஷேர் பண்ணலாங்க. ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னது, counting includes VU's numbers.
தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ சரி இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோ சரி, இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஒரு வித்தியாசமான நடைமுறை கடைபிடிச்சிருக்காங்க. டிஜிட்டலாகவே உண்மையிலே அந்த கண்டென்ட்டை மாற்றிருக்காங்க. அப்போது ஒரு கிளாஸை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது புக்கை வச்சு டைரெக்டாக ஸ்க்ரீன்லேயே ப்ரெசென்ட் பண்ணலாம், பிபிடி ப்ரெசென்ட் பண்ணலாம், பிளாக் போர்டில் ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான தீக்ஷை ஆப்லேயும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரெசன்டேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ டைரெக்டாக பாருங்கன்னா வெப்சைட்டில் இருக்கேன், வெப்சைட்டில் இருந்து நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அப்போ நான் ஷேர் பண்ணால் என்ன பண்ணலாம், நேராக இந்த இடத்துக்கு போகிறேன், மீட் டாட் கூகுள் அப்படி போகிறேன். மீட் டாட் கூகுள் வழியாக தான் நான் லிங்க் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் மீட்டிங், இது நான் ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே இருக்குது, இப்படி வரும். ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நீங்கள் கிளிக் பண்ணுற அந்த ஐடியை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம், ஜாயின் மீட்டிங் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. நீங்கள் தான் அட்மின். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இங்கே இந்த ப்ரெசன்டேஷனில் தான் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ செலக்ட் பண்ண, இப்போ பாருங்கள் குரோம் டேப். குரோம் டேப்னா நான் என்ன சொல்கிறேன், தீக்ஷா ஆப்புன்னா தீக்ஷா, இல்லை ஸ்கூல் புக்குன்னா ஸ்கூல் புக்கு. நான் தீக்ஷா ஆப்பை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துட்றேன். அப்போ தீக்ஷா ஆப்பை கொடுத்து ஷேர் கொடுத்தனா என்னாகும், இந்த அப்ளிகேஷனில் என்ன ப்ளே ஆகுதோ, இல்லை இந்த குரோம் டேபில் இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ப்ளே பண்ணுற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னா, இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல டவுன்லோட் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை உங்களுக்கு, ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தால் தான் திரும்ப திரும்ப அவங்களால் பார்க்க முடியலனா இந்த வீடியோவை வந்து பார்த்தோம்னா இந்த ஏரோக்கு கிளிக் பண்ணோம்னா இங்கே என்னாகும், இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். என்னுடைய சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே பாருங்கள் 2 MB இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்போ இந்த வீடியோவை கூட நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தீக்ஷா ஆப்பை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது, இந்த மாதிரி நிறைய என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஸ் இருக்குது. நிறைய வீடியோ கண்டென்ட் வந்து எதில் போட்டிருக்காங்கன்னா தீக்ஷாவில் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நம்ம இதில் லாகின் பண்ண முடியும், ஒரு டீச்சராகவும் லாகின் பண்ண முடியும், இல்லை ஒரு பேரண்ட்டாகவும் லாகின் பண்ண முடியும். இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த தீக்ஷா ஆப்பு, இல்லை ஒன்லி ஃபார் பேரண்ட்டு, இல்லை ஒன்லி ஃபார் டீச்சர் கிடையாது. எல்லாருமே இப்போ நான் வந்து ஒரு புது விஷயம் வந்திருக்கு, நான் படித்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு அந்த புது விஷயத்த ஒரு மேக்ஸு புரியலைன்னா நம்ம யார்கிட்டக்கு போவோம், என்சிஆர் ஒரு வேளை டயட்டில் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை வச்சு இல்லை அந்த ட்ரைனிங் நமக்கு புரியல, எடுத்தவங்க புரியலைன்னா அப்போ நாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிளாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்னது, மூணு பேருக்கான ஒரு 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 கோஆபரேட்டிவ் ஆப் தான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு எத்தனை இந்த கியூஆர் கோடுனாலே நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரியும் ஒரு கண்டென்ட்டை நம்மளால் ஆன்லைனில் மற்றவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்கிறேன். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த லெக்சரை கவனித்தேன், இல்லை இந்த ட்ரைனிங்கை கவனித்தேன் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலிமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தின் மூலமாக இன்னும் நிறைய குவாலிட்டியான நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.